வணக்கம் நான் சோழன் வார்த்தையை விட்ட சிவக்குமாறு பதவிக்காக பயங்கர சண்டை கர்நாடகாவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கர்நாடகா ஹிஸ்ட்ரியிலேயே வந்து பெரும்பான்மையாக யாரும் வெற்றி பெற மாட்டாங்க ஆனால் முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆனது பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது அப்படி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றாலும் யார் முதலமைச்சர் என்ற குழப்பமானது கர்நாடகாவில் நீடித்தது என்று தெரியும் ஏன்னா பிரச்சாரம் பண்ணுகின்ற பொழுது சித்தராமாய் அவர்களாக இருந்தாலும் சரி சிவக்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி நான் தான் கர்நாடகாவினுடைய அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லித்தான் பிரச்சாரமே பண்ணாங்க அந்த மக்களும் சிவக்குமார் அவர்களுக்கும் பெரும்பான்மையாக வாக்களித்து வெற்றி பெற வச்சாங்க சித்தராமாய் அவர்களுக்கும் வந்து பெரும்பான்மையாக வாக்களித்து வெற்றி பெற வச்சாங்க பிறகு காங்கிரஸ் கட்சியும் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது யார் முதலமைச்சர் அடிதடி ஆரம்பமாச்சு வெற்றி பெற்று எட்டு நாள் வரைக்கும் யார் முதலமைச்சர் என்ற போட்டி நீடித்து கொண்டே இருந்தது கடைசியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையானது கூப்பிட்டு சமாதானம் பண்ணிச்சு யார் யாருக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் கடைசியில் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன அறிவிப்பு வந்து சேர்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா முதலாவதாக கட்சியில் மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய சித்தராமாயி அவர்கள் ரெண்டரை வருடம் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்து ஆட்சி புரிவார் அடுத்த ரெண்டரை வருஷம் சிவகுமார் அவர்கள்தான் முதலமைச்சர் கவலைப்படாதீங்க கர்நாடகா மக்களே அப்படின்னு காங்கிரஸ் கட்சியானது உறுதி அளித்தது இன்னும் ரெண்டரை வருடங்களும் ஆகலை அதற்குள்ளாக இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஆட்சியை பாஜக கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க போல இருக்குது அந்த அளவுக்கு சித்தராமையா சிவக்குமாருடைய மோதல் உச்சம் தொட்டிருக்குது அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதோட அந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க சிவக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பதவி நமக்கு வந்தாக வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கழிக்கின்றார் அது எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா லேட்டஸ்டாக வந்து ராம்நகர் பொதுக்கூட்டத்தில் போய் உரையாற்றுகின்ற பொழுது பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசியிருக்கின்ற வார்த்தையிலிருந்தே நமக்கு நன்றாக தெரிகிறது பொதுமக்கள் மத்தியில் நான் தான் முதலமைச்சர் என்று நினைச்சி நீங்கள் ஓட்டு போட்டீங்க கிட்டத்தட்ட கர்நாடகாவிலே நான் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் ஏன்னா நான் தானே முதலமைச்சர் எனக்கு சிறப்பான கௌரவம் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தீங்க ஆனால் உங்கள் ஆசை நிராசையாக போய்விட்டது நான் ஏன் தெரியுமா முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்தேன் ஒருபோதும் சித்தராமையா அவர்கள் வந்து சீனியரு அதனால் நான் முதலமைச்சர் பதவி விட்டுக் கொடுத்தேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லை என்னை விட அவர் திறமையானவர் கர்நாடக மக்களுக்கு அவர் தான் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய முதலமைச்சர் பதவி விட்டு கொடுக்கல என்னுடைய எண்ணமெலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சியை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்திவிடக்கூடாது அதோட தலைமைக்கு மதிப்பு கொடுக்கணும் என்ற சிந்தனையுடனே நான் வளர்ந்தேன் அதுலேயும் சோனியா காந்தி அம்மையாரை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு எப்படி விசுவாசமா இருக்கணும் என்று சொல்லி சொல்லி என்ன வளர்த்தாங்க அதனால நான் வந்து சோனியா காந்தி அவர்களுக்கு செல்லப்பு என்ன என்னை கூப்பிட்டு சொன்னாங்க எப்பா சீனியராக இருக்காரு அவருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் கொடுக்கக்கூடாதா அடுத்த வாட்டி நிக்கவே நிற்கவே இல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பை நீ தராம வேற யார் தருவாங்க நீ தான் விட்டு கொடுக்கணும் மற்றபடி யாருமே வந்து சித்தராமாய அவர்களுக்கு எதிரியே கிடையாது எப்படி ஒற்றுமையாக வேலை பார்த்து பாஜக வீழ்த்தினீங்களோ அதே மாதிரி பதவியும் விட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு என்னை வளர்த்தெடுத்த சோனியா காந்தி அவர்களே என்னிடத்துல கெஞ்சினாங்க ஸோ அவங்களை விட விடக்கூடாது கட்சியுடைய ஒற்றுமை முக்கியம் என்பதனால அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையானது கேட்டுக்கொண்டதன் காரணமாக எப்பவுமே நான் தலைமைக்கு விசுவாசமா இருப்பேன் அந்த தலைமை விசுவாசத்தை காட்டுறதுக்காக நான் வந்து என்னுடைய முதல்வர் பதவியை சித்தராமாய் அவர்களுக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்னு வந்து பொதுக்கூட்டத்தில் நம்ம சிவக்குமார் அவர்கள் பேசினார் நீங்கள் என்னை ஏக்கத்தோடு பார்க்குறீங்க நல்லா தெரியுது என்ன சிவகுமார் உனக்கு நான் ஓட்டு போட்டேன் ஆனால் சித்தராமையாக்கு வந்து முதல்வர் பதவி கொடுத்துட்டியே எப்போ நீ முதலமைச்சர் ஆவே அப்படின்னு நீங்கள் ஏக்கத்துடன் பார்ப்பது எனக்கு நன்றா தெரியுது ஆனால் உங்கள் கனவு நாள்ல நாளில் போகுது வெயிட் பண்ணிங்க அப்படின்னு நம்ம சிவக்குமார் அவர்கள் வந்து வார்த்தையை விட்டார் இதுதான் நம்முடைய அவர்களுக்கு வந்து கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒப்பந்த பிரகாரம் எப்படி ரெண்டரை ஆண்டு காலம் சித்தராமையா ரெண்டரை ஆண்டு காலம் சிவக்குமார் ஆனா நம்முடைய சிவகுமார பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க உங்களுடைய கனவு நிறைவேறும் என்று சொல்லிருக்கின்ற அந்த பொதுமக்கள் மத்தியில ஆதரவாளர்கள் மத்தியில ஏப்பா ரெண்டரை வருஷம் நம்ம காத்திருக்கா வேண்டும் தலைமை சொன்னதை நம்ம மதிக்கிறோமோ இல்லையா அதனால ரெண்டரை வருஷம் நம்ம சீனியர் சித்தராமையா அவர்கள் ஆட்சி கட்டில் இருப்பாரு பிறகு நம்ம கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு அல்லவா சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் காத்துருங்க முதலமைச்சர் பதவி நமக்கு வரப்போகுது நம்ம விருப்பம் போல் நம்ம மக்களுக்கு எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பதனால டெல்லியில் இவர் ஏதாவது வேறு ஏதாவது லாபி பண்ணுறாரா ஏற்கனவே பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த ஆட்சியை பிடிச்சிருக்கையா ஆனால் ரெண்டரை வருஷம் ஆகாத மாதிரி நான் கொடுத்துருவேண்ணா அப்படின்னு சித்தராமாய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஸோ சித்தராமாய் அவர்கள் வந்து சிவக்குமார் கிட்ட பதவி போகக்கூடாது என்றே நினைக்கிறார் எப்போது ரெண்டரை வருஷம் முடிஞ்ச பிறகு கூட அதனால் அவர் வேற ஒரு ரூட் எடுக்கிறார் என்று சிவக்குமார் அவர்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதனால தான் இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க கவலைப்படாதீங்க ரெண்டு வருஷத்துக்கு பிறகும் நமக்கு பதவி வராதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா கொஞ்ச நாள் பொறுங்க அதுக்கான வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படி பேச்சு அதை எதை வச்சு சொல்கிறார் சிவகுமார் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்தது அந்த கூட்டத்தொடர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் வெற்றி பெறுவதற்கு ஐந்து சிறப்பு அறிவிப்புகளை இலவசங்களை அறிவித்தாங்க அது என்னன்றது உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் ஒன்றா நினைவுறுத்துகின்றேன் அதாவது பெண்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பஸ்களில் அரசு பேருந்தில் இலவசமாக போகலாம் என்ற ஒரு திட்டம் அதோட இரநூறு யூனிட் மின்சாரம் இலவசம் மூன்றாவது படித்தவர்களுக்கு வந்து பட்டப்படிப்பு படித்திருந்தால் மூவாயிரம் ரூபா டிப்ளமா படித்திருந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூபா அதே மாதிரி பத்து கிலோ அரிசி இலவசமாக கடைசியில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பெண்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா இப்படி ஐந்து முத்தான இலவச அறிவிப்புகளை அறிவிச்சாங்க நம்மளை மாதிரி தான் கர்நாடகா மக்களும் கர்நாடகா காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனா தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் போன்று கர்நாடகாவில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியானது கிடையாது சொன்ன மாதிரிய வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்கப்பா இந்த முதல் கூட்டத் கூட்டத்தொடர்லேயே வந்து இந்த சிறப்பு இலவச வாக்குறுதிகளுக்கு சட்டம் இயற்றும் விதமாக அனுமதி அளிச்சாங்க மசோதாவை நிறைவேறி போய்விட்டது ஆனால் அந்த மசோதா நிறைவேறினாலும் அஞ்சு இலவச திட்டங்களையும் ஒரே ஆண்டில் நிறைவேற்ற வேண்டாம் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் படிப்படியாக இந்த இலவச திட்டங்களை நிறைவேற்றுவோம் அதை தாண்டி வேற சில திட்டங்களையும் நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அந்த திட்டங்களை நம்ம தொடர்ச்சியாக அறிவிச்சுக்கிட்டு வந்த பண்ணி நமக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படாது சிறப்பு திட்டம் ஒன்று மற்ற திட்டங்கள் அறிவிச்சிருக்கோம் இல்லையா அந்த திட்டங்கள் சிலவற்றை சேர்த்து அறிவிச்சோம்னா வச்சுங்களேன் மக்கள் சந்தேகம் எழாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐந்து திட்டங்களுக்கும் மசோதா ஒப்புதல் அளிச்சாச்சு ஆனா மூன்று வருடங்களுக்கு அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது ஒப்பந்தம் ஆனா சித்தராமையா பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா சிவக்குமார் அவர்கள் ஏதாவது மேஜிக் பண்ணி நமக்கு அதனால மக்களிடையும் சரி கர்நாடகாவில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கார்கிட்டையும் சரி நாம நன்மதிப்பை பெற்றுவிட வேண்டும் திட்டத்தை செயல்படுத்துவதா இருந்தாலும் சரி மக்களுடைய நல்லாசியை பெற்றதா இருந்தாலும் சரி நம்முடைய சித்தராமைய அவர்கள்தான் அதனால ரெண்டரை ஆண்டு கழித்தும் இவரை மாத்தக்கூடாது என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் எப்படி பன்னீர்செல்வத்துக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்று ஆதரவாளர் இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி உடன் பன்னீர்செல்வம் இணைந்த பிறகு பன்னீர்செல்வ துணி ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக மாறலையா அந்த அளவுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கலையா அந்த மாதிரி கர்நாடகாவில் ஒட்டுமொத்த ஆதரவாளர்களும் நம் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு இலவசங்களை ஒரே ஆண்டுல நடைமுறைப்படுத்த போறேன் அப்படின்னு அறிவிச்சுட்டாரு அதுதான் சிவகுமார் அவர்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது இந்த மாதிரி ஐந்து சிறப்பு இலவசங்களையும் பிறகு முதலமைச்சர் பதவியில இருந்து மாற்றணும் என்று காங்கிரஸ் நினைச்சா கூட மக்கள் விட மாட்டாங்களே அப்புறம் நமக்கு பதவி கனவு கனவாகவே போயிடுமே அப்படின்னு சிவகுமார் நினைக்கிறாரு தான் இப்போதே வந்து தபார் உனக்கு ரெண்டு வருஷம் எனக்கு ரெண்டரை வருஷம் அதுல இருந்து கொஞ்சமேலும் நீ தவறும் வச்சுக்கல கொஞ்ச நாள்லேயே பதவி அப்படிங்கிற இல்லை ஆட்சியை கவித்துருவேன் அப்படின்றத சிவகுமார் அவர்கள் சொல்லாம சொல்லி உனக்கு தான் சித்து வேலை காட்ட முடியும் அப்படின்னு நினைக்காத குமாரசாமி ஆட்சியை உங்ககிட்ட பதிவு ஒப்படைக்கலை அப்படின்னு சொன்ன உடனே களைச்ச பாரு அந்த மாதிரி சித்து வேலை எனக்கும் தெரியும் அப்படின்ற நம்முடைய அவர்களுக்கு மறைமுகமாக சுட்டி காட்டி இருக்கிறாரு ஆனால் சித்திரமையை பொறுத்த வரைக்கும் ஆட்சி எவ்வளோ நாள் வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி கவலை கிடையாது மக்களுடைய நன்மதிப்பை பெற்றுவிட வேண்டும் என்று களத்தில் இறங்கிட்டாரு அதனால வர ஜூன் மாதம் பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு பேருந்துள்ள இலவசமாக போகலாம் ஜூலை மாதம் வந்து இந்த பத்து கிலோ அரிசி பிறகு இந்த படித்த பட்டதாரிகளுக்கு மூவாயிரம் ரூபாய் அதோ டிப்ளமா படித்தவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த திட்டத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வந்து விடுகின்றார் அதோட போச்சுன்னா பெண்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குது நம்ம இந் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதே வந்து தள்ளாட்டம் மூன்று ஆண்டுகள் ஆட்சி அதற்கு கொடுப்பதற்கு கேட்டால் நிதி ஆதாரம் இல்லை என்று சொல்லிட்டாங்க ஏதோ பிடிஆருடைய கருணையினால் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு போனாரு அதனால வருகின்ற ஆகஸ்ட் மாசம் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை அறிவிக்க போறாங்க அதே மாதிரிதான் நம்முடைய சித்தராமாய அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள பெண்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்ற அறிவிப்பையும் அறிவிச்சுட்டார் ஒட்டுமொத்தமாக ஐந்து அறிவிப்பையும் சித்தராமைய அவர்கள் நிறைவேற்றி விட்டாரு ஏற்கனவே வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டது பஸ்ல ஏன் டீட்டு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நடத்துனரை வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தாக்குகின்ற நிகழ்வெல்லாம் ஏற்பட்டது அதனால் அந்த ஒரு திட்டத்தை மட்டும் நடைமுறைக்கு கொண்டு வரலாம் என்று பார்க்கின்ற போது இந்த சிவக்குமார் அவர்கள் நம்முடைய ஆட்சியை புடுங்க பார்க்குறான் அதனால் ஒட்டுமொத்த திட்டத்தையும் வந்து நிறைவேற்றியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒட்டுமொத்த திட்டத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வராரு ஆனால் சித்தராமையை பொறுத்த வரைக்கும் கில்லாடினாலும் கில்லாடிதாம்பா ஏன்னா பேருந்துல எல்லா பெண்களுக்கும் இலவசம் அதே மாதிரி டிப்ளமா படித்தவர்களாக இருந்தாலும் சரி அதை தாண்டி பட்டதாரிகளாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க அதிலிருந்து மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலெலாம் முடிக்க போகிறீங்க பாருங்க அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா தர போகிறோம் மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்பெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கிறீங்க பாருங்க அவங்களுக்கு தான் தரப்போகிறது கிடையாது அப்படின்னு டெக்னிக்கலாக அறிவிச்சிருக்கின்றார் இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எவ்வளோ பேர் முடிச்சிருக்க போகிறோம் அதனால் திட்டம் நிறைவேற்றுவதற்கு கூடுதலான பணம் செலவாகாது அதனை தாண்டி பத்து கிலோ அரிசி ஏற்கனவே மத்திய அரசாங்கமானது மூன்று ரூபாயில்தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை தருகிறது மானிய விலையில் அதனால் அந்த மூன்று ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பெரிய இழப்பு கிடையாது பத்து கிலோ அரிசின்றபொழுது முப்பது ரூபாய் தான் காலியாகவும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பெண்மணிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க மாதம் மாதம் அதில் ஒரு வீட்டுக்கு பத்து கிலோ அரிசி கொடுத்தா வெறும் முப்பது தான் செலவாக போகுது அந்த முப்பது ரூபாயை சரி கட்ட மாட்டாங்களா அதனால் பத்து கிலோ அரிசியை பொறுத்த வரைக்கும் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இதில் ரெண்டாயிரம் ரூபாயில்தான் நம்ம சித்தராமைய அவர்கள் வந்து சிக்கல்ல மாட்ட போறாரு ஏன்னா எல்லா பெண்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்னு சொல்லிட்டார் ஆனால் நிறைவேற்றுகின்ற போது மட்டும் ஏபிஎல்லு பிபிஎல் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் நீங்கள் முதியோர் ஊக்கத்தொகை வாங்கினாலும் பரவாயில்ல கருணைத் தொகை வாங்கினாலும் பரவாயில்ல கணவனை இழந்த பெருமக்கள் ஊக்கத்தொகை வாங்கினாலும் பரவாயில்ல ஏபிஎல் பிபிஎல் கார்டு யார் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்தத்தில் இந்த அட்டையை கர்நாடகாவில் வச்சிருக்கவங்க ஒரு லட்சம் பேர் கூட இருக்க மாட்டாங்க அதனால ஐந்து திட்டத்தையும் கண்டிஷனுடன் நிறைவேற்றுகின்றார் ஸோ இதுக்கு சிவகுமாரை பொறுத்து வரைக்கும் இப்படி கண்டிஷனுடன் நிறைவேற்றின்னு வச்சுங்களேன் எக்கச்சிக்கமான மக்கள் அதிருப்தில் இருப்பாங்க நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சு விடுவோம் அதை விட சில திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றி விட்டு பிறகு பணம் கைக்கு வந்த பிறகு பிறகு இருக்கின்ற திட்டங்களை நிறைவேற்றினோம் என்றால் கண்டிப்பாக அடுத்த திட்டத்தையும் நிறைவேற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஓட்டு போடுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஐந்து வாக்குறுதிகளும் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்றால் கஜானா காலி ஆயிடும் நம்மளும் வந்து பாத்தினா கடனை வாங்கிடுவோம் கடனை வாங்கினா கூட பத்தாது அதனால கடன் வரம்ப வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தணும் மத்தியில மோடி இருக்கிறாரு அவர் வந்து கடனை வந்து வரம்பை உயர்த்துங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா கடன் உச்சவரமாக உயர்த்த மாட்டாரு அதனால கொஞ்ச நாள் திட்டத்தை நிறைவேற்றி விட்டு அடுத்து வர மாதங்கள்ல பெண்களுக்கு பிறகு பெண்களும் நமக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க யாருக்கெல்லாம் திட்டம் போய் சேரலையோ அவங்களும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் அதனால கையில எவ்வளவு பணம் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சிவகுமார் அவர்கள் சொன்னாரு ஆனால் சித்தராமையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக கர்நாடக மக்களுடைய அன்பை பெற்றுவிட வேண்டும் கட்சிக்காரங்களுடைய அன்பை பெற்றுவிட வேண்டும் இதை சமாளிக்கின்ற திறனானது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுவேன் அப்படின்றதுக்காக திட்டத்தை அமுல்படுத்திட்டாரு ஆனால் அமைச்சராக இருந்தாலும் சரி நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தாலும் சிவகுமார் தானே அவர் தான் தலையை பிச்சுகிறாரு தப்பாருங்க நிதியமைச்சர் கைவிறிச்சிட்டாரு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யாரையாவது காரணம் காட்டிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காக ஐந்து திட்டத்தையும் இந்த வருடத்துக்குள்ளாகவே நடைமுறைக்கு வருகிறது கர்நாடகா மக்களை பொறுத்த வரைக்கும் குஷியாக தான் இருக்கிறாங்க ஆனால் ஏபிஎல் என்றால் எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் பிபிஎல் என்கின்ற போது பிலோ பவர்ட்டி லைன் அதுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பெறலாம் பிலோ பவர்ட்டி லைன் என்று உங்களுக்கு தெரியும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்றவர்கள் நம்ம தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுப்பது தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் எல்லாருக்கும் கிடையாது என்று சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி அங்கேயும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால கர்நாடகா வந்து பதவியினுடைய போட்டினால பயங்கர சண்டை நடந்து கொண்டிருக்கின்ற போது இந்த இலவச திட்டங்களாலும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரணகலமாக மாறப்போகுது இவையெல்லாம் காத்திருந்து ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தலில் அறுவடை விடலாம் என்று பாஜக நினைக்கிறது சிவக்குமார் அவர்களுடைய திட்டம் பழிக்க போதா இல்லை சித்திரமாயி அவர்களுடைய திட்டம் பழிக்க போதா இல்லை இலவச திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு முழு ஆண்டு காலமும் கிடைக்க போதா எல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எல்லாருமே அரசியல் லாபங்களை கணக்கில் வைத்தும் உள்நோக்கத்துடன் தான் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துறாங்க அரசியல் கூட வந்து பாத்தீங்கன்னா சுயநலத்தின் அடிப்படையில் இருக்கிறது அதனால தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கர்நாடகாவில் தள்ளாடி கொண்டு இருக்கிறது இப்படியா பட்டவங்கள நம்பலாமா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே